வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இல்லை, இப்போ புஷியானந்த் அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர்னு பேனர் இப்படி தான் பேனர் கட்டி தான் நம்ம ஜெயக்குமார் வாழ்க்கையை தெருவில் நிறுத்தினாங்க. வருங்கால முதல்வரேன்னு ஒரே நிமிஷம் தான் பிறந்த நாளைக்கு கிடைச்சு அடிச்சு வந்து இவங்க உணர்ச்சி வசப்பட்டு போய், அதாவது ஜெயக்குமாரை ஒழிச்சு கட்டணுன்ற எதிரிகள் வந்து அவரை தொட முடியாது, அடிக்க முடியாது, அவரை ஆளை வச்சு அடிச்சிருவாரு. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு போஸ்டர் அடிக்கிறேன் வருங்கால முதல்வரேன்னு, அடித்து நாலு இடத்துல ஒட்டிடுறாங்க. இது கட்சிக்காரன்னு கிடையாது, ஜெயக்குமாரை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சவன் பத்து போஸ்டர் உடைச்சிட்டு போயஸ் கார்டனுக்கு வந்து ஒரு போஸ்டர் விட்டேன். இந்த அம்மா பார்க்குற மாதிரி நம்ம வெளியே நம்ம மத்தியானம் டியூட்டி முடிச்சு முடிச்சுட்டு செக்ரட்டரி போது வருங்கால முதல்வர்னா நம்ம தான் முதல்வர், வருங்கால முதல்வரும் நம்ம தான், யாரான்னு பார்த்தா ஜெயக்குமார். ஜெயக்குமார் இப்போ கேட்டுப்பார், ஜெயக்குமார் நம்மளை வாழ்த்தி அடிச்சிருக்காரா? இல்லைம்மா, ஜெயக்குமார் அவரை வாழ்த்தி அடிச்சிருக்கார். என்னது, அடுத்த முதல்வர் ஜெயக்குமார் அப்படியே துரத்தி விடுங்க. எங்கே இருக்காருண்ணா? அம்மா இங்கே தான்ம்மா. துரத்து விடியாமல் சேரை விட்டு எழுந்துச்சு போடு, பச்சை தண்ணி கூட கொடுக்கூடாது, அந்தாலும் இந்த ஊரையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதோட ஜெயக்குமார் அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டேன். இல்லை, ஸோ அந்த மாதிரி இப்போ புஜி பாபு முடிக்கிறதுக்குள்ளே இருக்கவங்களே ட்ரை பண்ணுறாங்க போல. நிரந்தர பொதுச் செயலாளரே கட்சியே நிரந்தரம் கிடையாது, உங்கள் தலைவனே வந்து மாநாட்டுக்கு வருவாரான்னு தெரியல விஜய். அப்படி இருக்கும்போது நிரந்தர பொதுச் செயலாளரா அப்படின்னு, கட்சியே நிரந்தரம் கிடையாது, யார் 2026 அப்புறம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நிரந்தர பொதுச் செயலாளர்னோடனே இது அப்படியே ஓடிக்கிட்டு. புஷியானந்த் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து தலைவர் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல சொன்னார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பா அம்மா காலில் மட்டும்தான் வேணும்னு தலைவர் சொன்னார் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா இவர் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருந்தாங்க, வீடியோ வைரலாக அவரை போட்டு அடித்த உடனே தலைவர் சொல்ல சொன்னார்னு காலில் விழாதீங்க. இல்லை, அவங்க வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸ் வந்து எதாவது பதவியை பிடிக்கணும்னா எவன் காலில்னாலும் பிடிச்சி இது பண்ணுன்றது தான் அவங்களோட. காலில் விழுகிறதுன்றது இதுதான் சொல்கிறல்ல, எதிரிகள் என்ன பண்ணுவான்னா விஜய்க்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்துவாங்க. நான் உன்னை பார்த்து இங்கே இப்போ வேலை பார்க்குறக்கு ஆள் இல்லை, பந்த இந்த நடுறதுக்கு பந்தல் பார்க்குறதுக்கும் கொட்டுக்காரனை பிடிக்கிறதுக்கும் மைக் செட்டு பிடிக்கிறதுக்கு உன்னை ஆள் அனுப்புனா உன் காலில் விழுகிற அளவுக்கு நீ தொண்டர்கள் ரெடி பண்ணுறியா, நீ இரு மாநாடு முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வாப்பில் விஜய். அதுக்காக சில பேர் ஏய் வடா போய் காலில் விழுந்து அதோட உன்னை காலி பண்ணுவோம்டா அப்படின்னு நினச்சிருப்பேன். ஏன்டா அவன் காலில் போய் விழுகுன்னு கேட்டிருப்பேன். இல்லைடா காலில் விழுந்து விட்டோன்னு இந்த வீடியோ டிவிக்காரன்லாம் நிற்க நான் எடுத்து போட்டுருவான், போட்டால் இவனை பதவியை பிடிக்கிறார் தலைவர், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டை ஆரம்பிச்சிடலாம்டா அப்படின்னு அவனாவது விழுந்திருப்பான். இது அங்கே வரைக்கும் போயிருக்கும். விஜய் சிரிச்சுக்கிட்டே கேட்டிருப்பாப்புல, வாங்க புஜி ஆனந்த் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, காலையெல்லாம் விழுகிறாங்க போல, யா தெரியாமல் தாய் நான் சொல்லவே இல்லையா, அவங்களாம் வந்தாங்க அடுத்த புதுச்செயலாளர் நீங்கள் தானா அப்படின்னு. தலைவா என்ன தலைவா, நீங்கள் சோறு போடுறதே நீங்கள் தான் எனக்கு காலையில். நீங்கள் சொல்கிறாரு நிரந்தரம்னு நான் முடிவு பண்ண முடியாது, நீங்களும் முடிவு பண்ண முடியாது, தலைவர் தான் முடிவு பண்ண. தலைவரே நிரந்தரம்னு முடிவு பண்ணுறது இறைவன் தானே முடிவு பண்ணுவான். தலைவரே இருக்கணும் வேணான்றது யார் முடிவு பண்ணுவான்? இதெல்லாம் படைத்த நிரந்தர பகவான் ஜெயலலிதா கடிச்ச போஸ்டர் இன்னைக்கு எடப்பாடி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் அடிச்சது நிரந்தர பூச்செயலாளர்னு அடித்தாங்க. அந்த அம்மாவே நான் மூணு இட்லியை சாப்பிட்டு போட்டு போட்டு தள்ளிவிட்டாங்க டாக்டர், ரைட்டா? இப்படி இருக்குது. இதில் நிரந்தரம்னு எவன்டா இருக்கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்குல்ல, இவங்களாம் குலை குத்தா குத்துறது தான். 5000 ரூபா கூட கொடுத்தா எது வேணாலும் பேசுவாங்க பட்டிமன்ற பேச்சாளர். அதே மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் போய் பாவம் அவரை ஆற்றிட்டு வந்திருக்காரு. சரி என்ன கொள்கைன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இப்போ ஆட்சியை கூட நீங்கள் பிடிக்கலாம், 15% ஓட்டு கூட வாங்கிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற இந்த ஆட்சியை நீங்கள் அகற்றுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு. இல்லை, அதாவது என்னென்னா ஆட்சியை பிடிக்கிறதுன்னா இப்போ ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தது, இப்போ அந்த ஆட்சி இறந்து போயிடுச்சு. இப்போ அதை போய் எங்கே போய் பிடிப்பாங்க? பிடிக்கிறதுக்கு ஆட்சி வேணும்ல, ஆவி தான் பிடிக்கும். ஆவிதான் பிடிக்கணும். அந்த மாதிரி ஏன்னா மழை காலத்தில் சளி கிளி பிடிச்சிடாமல் ஆவி மாத்திரன்னு ஒன்று விற்பாங்க, அதை போட்டு ஆவி வேணால் விஜய் வீட்டில் உட்காந்து பிடிக்கலாம். வேறு ஆட்சியை பிடிக்கும், ஏன்னா அந்த ஆட்சியை சேர்த்து போச்சு. அந்த ஒரு ஆட்சி இருந்துச்சு, ஆட்சியை பிடிக்கிறேன் ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாள் ரொம்ப பேர். கூப்பிடுவாங்க சில பேர் அண்ணாச்சின்னு கூப்பிடுவாங்க, ஆட்சியை பிடிக்க முடியாது, அண்ணாச்சியை வேணா பிடிக்கலாம் அப்படின்னு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னத்தையோ ஒன்று பொழுதுபோக்குக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசியலில். சரி பண்ணட்டும். ஏன்னா இப்போ இந்த மாநாட்டினுடைய பந்தல் அது கிட்டத்தட்ட இடத்துலாம் கைப்பற்றிருக்காங்க. ஒரு 80 அடி உயரத்துக்கும் 80 அடி நீளத்துக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய செட்டை போட போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி போன கோட்டைக்காக தான் மண் கோட்டை கட்டுவாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி இவங்களா ஒன்று செஞ்ச இப்போ டக்குன்னு செக்ரட்டரியேட்டை புது இடத்துக்கு மாற்ற போகிறாங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க. 2026 கிண்டிக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே என்ன சுடுகாடு தான் இருக்கும், சுடுகாடு இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, அதுக்கப்புறம் இது இருக்குது, ஆர்மி கேன்டீன் இருக்குது,
சரக்கு விற்பாங்க, இதெல்லாம் இந்த ஆர்மி கேன்டீன் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஒரு பழைய மியூசியம் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகும். இந்த செஞ்சாச்சு கோட்டையை வச்சு இல்லை, இப்போ மேடையை தாண்டி ரெண்டு பக்கமும் ரேம்ப் வாக்குக்கு ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. தலைவர் வராரு, எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகனா அது ஷோவாக இப்படி போட்டவங்க எல்லாமே காலி தெரியுமா? தமிழ்நாட்டில் ரேம்ப் போட்டவன் பூராமே காலி. அன்புமணிக்கு தான் முதல் ரேம்ப் போட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு ஒரு இந்த மைக், ஒபாமா அந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்க மாதிரியே உங்களை ஒபாமா ஆக்குறோன்னு சொல்லி ஒபாமா போஸ்டரையே தான் அப்படியே அடித்து விட்டுட்டு பெரிய அமௌண்ட்டை போட்டு போயிட்டாங்க. கொள்ளையடித்த அமௌண்ட்டில் பெரிய பகுதியை ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிட்டான். அதோட கடைசியில் எம்எல்ஏவை கூட ஆக முடியல. அதுக்கு அடுத்து கமலஹாசன் ரேம்ப் போட்டாப்புல டார்ச் அடிச்சுக்கிட்டே வந்தாப்புல சரியான கூட்டம் கூடுச்சு கமலை பார்க்குறதுக்கு. நம்ம ஏஆர்ரஹ்மான் கட்சியினாலும் 500,000 பேர் வரான், இளையராஜானா 500,000 பேர். அதே மாதிரி கமலை பார்க்க வந்தாங்க. கடைசியில் நிலமை என்னாச்சு, 50,000 ஓட்டு கூட விழுகல. போய் சாதாரண ஒரு பெண்மணி, ஏன்னா சனாதன சங்கி, அதிட்ட தோத்து போயிட்டாப்புல. தோத்துட்டு கடைசியில் எங்கே போகிறாங்க எல்லாத்தையும் முடிச்சு திரும்பக்குள்ளே டஸ்டின் மறைஞ்சிட்டாங்க. இந்த இவங்க கைப்பிள்ளையை வச்சு தண்ணியில் தள்ளிட்டு வருவாங்க, இல்லை ட்ரை சைக்கிள் அந்த மாதிரி கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்தி விட்டு போயிட்டாங்க. கடைசியில் இப்போ எம்பி சீட்டுக்காக திமுக பக்கம் பேசிகிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இப்போ அடுத்து 3வது ரேம்ப் போட போகிறது விஜய், என்ன நடக்க போகுதுன்றது 2026 அப்புறம் உங்களுக்கு தெரியும். என்ன விஜய் வந்து ஒரு அவர் பல புண்ணியத்தை செஞ்சுருக்கிறாரு. சினிமாவில் நடிக்கிறதே ஒரு புண்ணியம் தானே. அதை வட்டிமன்ற பேச்சில் ஏன்னா பல பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் துன்பங்களெல்லாம் மறந்துட்டு 2.5 மணி நேரம் தலைவதி அப்படின்னு கத்திக்கிட்டு உட்காடுறாங்கன்னா அவ்வளோ பேர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து மீட்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம்னு. அதுதான் கொள்கை, ஸ்ட்ரெஸ்லேருந்து மீட்கிறது தான் கொள்கை. இப்போ வந்து நீங்கள் விஜய் அரசியலுக்கு வந்தால் நான் இப்போ டோட்டலாக யூடியூப்பு அது இது எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். பார்த்திங்கன்னா விஜயை வச்சு கழுவி கழுவி ஊற்றுவாங்க, மீம்ஸ் போடுவாங்க, இது போடும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக தான் விஜய் அரசியலுக்கு வரணுன்றது. இன்னும் விஜய் வந்து பேசணும், பேசுனா இன்னும் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்ல பொழுது போகும். 2026 தேர்தல் வந்து ஒரு வினோதமான விபரீதமான ஒரு தேர்தலாக இருக்கும். இல்லை அதை அவங்க மாநாட்டை அப்படி சொல்கிறாங்க, இது வினோதமானது விபரீதமானதுன்னு சொல்ல ஒரு அவர் மூச்சு மட்டும் அவர் பேசியிருக்காப்புல. இது வந்து இது வரைக்கும் நடந்த அரசியல் மாநாட்டிலே வித்தியாசமானது, விவேகமானது, பாதுகாப்பானது, அறிவுபூர்வமானது, உணர்வு பூர்வமானது, ஏழைகளுக்கு உகந்தது, எல்லாரும் பார்த்தது. இதே தான் இதில் பேசினாங்க, புலி பட்டத்தை ஆடியோ டி ராஜேந்திரன் பேசினது, அற்புத புலி, அசாத்திய புலி, செம்புலி, செம்புலி, குழம்பு புலி, இந்த புலி, கேரளாவில் ஒரு புலி இருக்கும், ரசம், இந்த புலி, கடும் புலி அப்படின்னு சொல்லி கடைசியில் இதை பார்த்துட்டு வந்து இவங்க அதை அடித்து பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, அதை அடித்து விஜய்க்கே பேசியிருக்காங்க, விஜய்க்கே விபதி அடிச்சிருக்கேன். அந்த புலி படமே விஜய்க்கு ரொம்ப மோசமாக தான் போச்சு, போச்சு ஃப்ளாப். ஸோ அது அந்த விபூதி எடுத்து விஜய்க்கு அடிச்சிருக்கா பாருங்க, அந்த பையன் 5000 வாங்கிட்டு. ஸோ ஆடியோ லஞ்சில் அவர் பேசுனது இல்லை, பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாமே எதில் வந்து திருடுவாங்கன்னா இந்த மாதிரி விஐபிஸ் பேசுறது, ஏதாவது ஃபங்க்ஷனில் பேசுறத இது பண்ணி அந்த ஸ்டைலில் போட்டு அடித்து ஊருக்குள்ளே பேசி தலைப்பை கொடுத்தாலும். இப்போ இந்த தலைப்பு கொடுத்த உடனே இந்த மாதிரி பேசியிருக்காங்க பையன், இதுதான் கொள்கை அவங்க கொள்கை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த மாதிரி அடுக்கு மொழியில் பேசி எதையாவது ஒன்று சொன்னால் இதுதான் அந்த கொள்கை, இந்த கொள்கையின் அடிப்படையில் எல்லாம் இது பண்ணி இவங்க ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு டெய்லி படம் போட்டுக்காட்டாங்க. விஜய் படம் ஃப்ரீ எல்லாருக்குமே, எல்லா ஊர்லேயும் போடுவாங்க, டிவியில் ஃப்ரீயாக போடுவாங்க, டிவியில் பார்க்குறேன்னா யூடியூப்பில் போடுவாங்க, ஃப்ரீயாக போடுவாங்க. அவர் அதில் பேசும்பொழுது அவங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, நடிகர் விஜய் அவர்கள் எதிர்த்து நீட்டை எதிர்த்து பேசினார், ஒரு கருத்து சொன்னார்னா அதை எதிர்த்து அதை ஒரு விவாதமாக இங்கே யாருமே மாற்றலை உள்ள தொலைக்காட்சி ஊடகங்கள். ஏன்னா அது டிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, அவர் சொன்னால் சரிதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. எப்படின்னு யார் சொல்கிறா? மூத்த பத்திரிகையாளர் பேச, மூத்த பத்திரிகையாளர் வந்து விஜய் எதிர்த்து யாரும் பேசலை அப்படின்னாலே அது கரெக்டுன்னு தானே அர்த்தம், அதனால தான் டிபேட் ஆகலை அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாப்புல. டிபேட் ஆகிறதுக்கு இது ஒருத்தர் யூடியூப்பில் போய் பண்ணிருந்தாப்புல இல்லை, இப்போ டிபேட் ஆக யார் வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு யாருமே சொல்ல முடியாது. இவருக்கு வந்து யாரோ சூனிய வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்களே டிவியில் அடிக்கடி வராரு, யூடியூப்லலாம் வரான்னு செய்வனை இவனை வச்சுட்டான் எல்லாம் தெரில, டோட்டலாக முடிச்சு கட்டாங்க. இப்போ அங்கே தாவேக்காலா போய் காமெடியை நாக்கி விட்டாங்க அவரை. இப்போ டிபேட் எடுக்கிறதுனா சர்ச்சைக்குள்ளானது தானே எடுப்பாங்க, அப்போ டிபேட்டுக்கு எடுக்கிற அளவுக்கு இது ஒருத்தர் இல்லைன்னு விட்டுட்டாங்களா டிவியில்? விஜயே ஒருத்தர் இல்லைன்னு தான் விடுவேன், விஜயை வச்சு எவன் டிபேட் பண்ணுவான்? அதுவும் நீட்டை பற்றி அவர் சொல்லி இப்போ 7 வருஷம் ஆகுது. ஆமாம், அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீட்டை எடுத்து நீட் வந்த அன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க.
அவங்கெல்லாம் இல்லாமல் விஜய் சொல்லி நீட்டுனா இது எவ்வளோ அசிங்கமாக இல்லை. விஜய் சொன்னதை தலை பார்க்கவில்லைன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னது கரெக்டு, நீங்கள் எதிர்க்கவே ஆள் இல்லை. அதுதான் சீமான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாப்ல, இவரை பற்றி கண்டுபிடிச்சி தான் பாவம் இருக்காரு. விவரம் தெரியும், சில பத்திரிகை சீனியர் அரசியல் பற்றி தெரியுமே தவிர அதளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார் பாவம். அவர் அந்த மாதிரி தான் அவருக்கு அதை போயிட்டுருக்கு. பார்ப்போம் சார், ஒரு விரிவான ஒரு, ஏன்னா நம்ம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அது நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்படி செய்வே நம்ம பையன் யாரும் எதிர்பார்க்கல. வந்து விஜய்கிட்ட போய் சேர்ற மாதிரி செய்வேன் வச்சு விட்டேன் அவருக்கு. ஏன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறத போய் இப்போ கவர் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு வேணும்ல, மழை பெய்யும்னு சுற்றிட்டு இருந்தாங்க, மழை பெய்யலை, எல்லா விளக்கமாறு செருப்போடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டிவி ஆஃபீஸ் தெரியாதனால எவனும் வரல, அதை தேடி கண்டுபிடிச்சி அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகணுன்றக்காக. ஸோ இப்போ வந்து இங்கே போயிட்டாங்க. வண்டியில் பந்தல் எப்படி போடுறாங்க, பந்தல் யார் போடுறாங்க, செட் எப்படி போடுறாங்க, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அதெல்லாம் எடுத்தோண்டி எடுத்துட்டாங்க. திருமாவுக்கு உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போட்ட அதே கம்பெனி தான் கான்ட்ராக்ட் எடுத்து இதையும் போடுறதுலாம் போடுது. அப்போ மதுவில் இல்லை, அது வந்து புஜி ஆனந்த் போய் வேடிக்கை பார்த்துருப்பாப்புல. இப்போ யாரை பிடிக்கிறதுன்னு நீங்களுக்கு தெரியாதுங்க, வேறு கட்சிக்காரன்ட்ட போய் கேட்டால் அசிங்கமாயிரும். திருமா மாநாடு நடக்குதுன்னே அங்கே வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாப்புல, அங்கே யாருங்க பந்தல் போட்டான்னு சொல்லி மாறு வேஷத்தில் தலையில் துண்டை போட்டு ஒரு மறு வச்சுட்டு போயிருப்பாப்புல புஜி ஆனந்த், ஒரு கைலியை கட்டிக்கிட்டு, ஏன்னா கையில் ஒரு பையி ஒரு மாடு, இதை கூப்பிட்டு இப்படியே போயிருப்பாப்புல மாறு வேஷத்தில், தம்பி யார் இந்த பந்தல் போட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க கட்சிக்காரங்க. அப்போ அவரை போய் பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஐயோ மாடு மேய்க்கிற உனக்கு எதுக்கியா பந்தலை பற்றி, அது கோடிக்கணக்கில் ஆகுமையானோடனே டக்குன்னு மறு உருவெல்லாம் எடுத்து போட்டேன், நான் தாங்க புச்சி ஆனேன். தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி, ஆமாங்க டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க, பேட்டி கொடுத்துருப்பேன் இந்த மாநாட்டுக்கு. ஓ நீங்களா தம்பி, நான் யாரோ பாவம் விவசாயின்னு நினச்சேன், எதுக்கு கோடிக்கணக்கான செலவில் போகக்கூடிய செட்டெல்லாம் விலை கேட்குறாங்க, வாடகை கேட்குறாங்கன்னு. ஓ நீங்களா அப்படின்னு டக்குன்னு சொல்லியிருப்பேன், இவ்வளோ ஆகும், 1.5 கோடி ஆகும், இந்த மாதிரி லைட்டுக்கு ஒரு 50 லட்சம் ஆகும், இதுக்கு ஒரு 2 கோடி ஆகும், மழை வந்துச்சுன்னா மேட்டு போடுறதுக்கு ஒரு 2 கோடி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு திருப்பி அந்த மறு உருவெல்லாம் ஒட்ட வச்சு இதெல்லாம் ஒன்று நைச்சா வந்து காரில் ஏறி ஜெயிட்டோன்னு சொல்லியிருப்பாப்புல போனேன். உடனே விஜய் ஷாக்காக இருக்கும் இது, ஏன்னா அவர் சினிமாக்காருக்கு அரசியல் தெரியாதுல்ல. என்னது திருமாவளவன் மாநாட்டுக்கு போனால் கண்டுபிடிச்சிப்பாங்களே உங்களை, இல்லை ஜி என்னை கண்டுபிடிக்கல, எப்படி போனீங்க, மார்வேசத்தில் போனேன், போய் எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள், பந்தல் போடுறக்கு 1.5 கோடி, லைட்டுக்கு 50 லட்சம், ரேடியோ செட்டுக்கு 75 லட்சம், ஸ்பீக்கருக்கு இவ்வளவு, சேர் போடுறது, டிஜிட்டல் ஸ்க்ரீனுக்கு இவ்வளோ. ஷாக்காகி விஜய் அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாங்க, எப்படிங்க இவ்வளோ அறிவாளி, அதுக்கு தாங்க நான் வச்சுருக்கேன், இப்படி ஒரு அறிவாளி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அவருக்கு ஏன்னா எதுவுமே விவரம் தெரியாது. விஜய்க்கு வந்து பாவம் அப்பாவே நடிக்கிறது தெரியும், படம் படத்தோட ப்ராஜெக்டு எப்படி ஷூட்டிங்கு எங்கே நிறுத்துறது யார் ஹீரோயின் இதுதான் தெரியும். இந்த திருமாவளவன் மாநாட்டுக்குள்ளே புகுந்து சிஏஏ மாதிரி ராம் ராம் மாதிரி வந்து அஜித்தோட பயங்கரமான ஆளாக இருக்கீங்களேங்க விஜய், திருமாவளவன் மாநாட்டுக்குள்ளே போய் அதுவும் நீங்களே நேராக போய் விழா விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க, பந்தலுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோன்னா நீங்கள் பெரிய தலைவருங்க, உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு நினச்சி விஜய் இல்லை தலைவா எல்லாம் உங்கள் நீங்கள் கொடுத்த இதுதான், நீங்கள் எந்த கடையில் ஆவின் பால் வாங்குறீங்களோ அந்த அந்த பாலை தான் நானும் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்கள் ஏரியாவில் உள்ள கடையில் தான் வாங்கி குடிக்கிறேன், நீங்கள் என்ன எந்த கடையில் அரிசி வாங்குறீங்களோ அந்த கடையில் தான் நானும் வாங்குறேன், உங்கள் அருகில் கொஞ்ச நாள் எனக்கு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாநாடு பந்தல்னு போயிருக்காப்புல. இதை பார்த்து விஜய் ஷாக் ஆகிருப்பாப்புல, ரியல் லைஃப் ஹீரோயா நீலாம், நாங்கள் படத்தில் தான் வேஷம் போடுவோம், நீ ஒரு மறு வச்சு தலையில் ஒரு துண்டையும் ஒரு மாடு கண்ணுக்குட்டியும் கூட்டு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன்னா எதிரி முகாமில் போய் அப்படின்னே ரொம்ப உடனே எவ்வளோ வேணும் உனக்கு செலவு காசு வச்சிருக்கியா, இந்த 10 லட்சம் வச்சு அந்த இலையில வாங்க இலைகள் தான் விஜய் ஆமாம் விஜய்க்கு வந்து அதெல்லாம் விவரம் தெரியாது, இப்படியே 2 கட்டு 3 கட்டாக கவுண்ட் பண்ணியும் அதே தாங்க விஜய் வந்து என்ன அதே பணக்கார இது யார் அந்த பிரபு கேரக்டர் விஜய், கவுண்டமணி கேரக்டரு யார் புச்சி பாபு தலைவர் என்ன ஏதோ ஐடியா குடியாருன்னு இல்லை. அப்போ வந்து நம்ம கொள்கை விளக்க மாநாடுன்னு, கொள்கை விளக்க மாநாடு ஏன்ட்ட கேட்குறீங்க பாபு, நீங்கள் தான் ரெடி பண்ணணும், இல்லை அதுக்கு தான் அவர் 2 பேரை நான் பார்த்து வச்சுருக்கேன், பண்ணுங்க அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு யூடியூப்பில் போட்டு காமிச்சு, இந்த பையன் நல்லா பேசுகிறானே, இவர் இவர் மூத்த பத்திரிகையாளர் எதில் இருந்தார், சரி அதை பற்றி நமக்கு என்ன நல்லா பேசுகிறாரு, இவர் 2 பேரையும் கூப்பிடுங்க, சரி 2 கட்டு கொடுங்க, ஒரு புஜி பாப்புக்கு 2 கட்டு கொடுங்கன்னே அங்கே ஒரு பிஏ இருப்பேன், அவன் 2 கட்டை கொடுப்பான், அவன் என்னன்னு தெரியாமல் 2 10 லட்சரூபா கட்ட கொடுத்துருவான், புஜி பாப்பா 1 லட்சரூபா 1 லட்சரூபா தருவாங்கன்னு பார்த்தா 50,000 ரூபா பட்டிமன்றம் பேசியாலன்னு கூட்டு வர போகிறோம், அவர் யூடியூப்பில் 5000 நான் 3000 தான் வாங்குறாரு, அவருக்கு 5000 கொடுத்தாலே வந்துடுவார் கார் அரேஞ்ச் பண்ணால்,
மொத்தமே இது ஒரு 5000, காருக்கு ஒரு 5000, அவனுக்கு ஒரு தம்பிக்கு ஒரு 25000, மொத்தமே 40000க்கு ரெண்டு கட்டு நம்ம கேட்டு 50000 கட்டு ரெண்டு 5 லட்சம் கட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, நல்லா விஜய் உரிச்சிருவாங்க. அடுத்து பந்தல் போடுறாங்க, சரி அவருக்கு வந்து ஒரு ரெண்டு கட்டை போடுங்க கொடுங்க, இல்லை நான் ஒரு 7 ஏதோ ஒரு கொடுத்தீங்கன்னா நான் போய் திருமாவளவன் மாநாட்டை பார்த்துட்டு அந்த விலை விசாரிச்சுட்டு வந்துடுவேன், தம்பிங்க வா ரெண்டு கட்டு கொடு அப்படின்னு ரெண்டு கட்டை, இது ரெண்டு கட்டு ரெண்டு கட்டாக வாங்கி திடீர்னு கவுண்டர் பண்ணி குதிப்பா பாருங்க, என்னது லவ் பண்ணிட்டீங்களா, என்கிட்ட ஐடியா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒன்று, ஐயோ டே நிறுத்துறா வீடு வீடு கட்டுற நிறுத்துறா திருந்திட்டாங்கடா அப்படின்ற மாதிரி புஜி பாப்பா அங்கே இது பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோ பாண்டிச்சேரியில் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ரெசார்ட் கட்டுறதுக்கு கடற்கரையோரத்தில் இடம் பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டா, மாநாடு முடிஞ்சோன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு இப்போ மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் அவ்வளோ இந்த கூட்டங்கள்லாம் வைத்தா அதில் தேர்ந்த கா ரெண்டு ரெண்டு கட்டாக விஜய் கொடுத்தா என்னங்க ஆறுது வீடு கட்டிட வேண்டியதான் அப்படின்ற லெவலில் போயிட்டுருக்கு. மாநாடு பந்தல் கட்டுறதுக்கு முன்னாடி புஜி பாபு வந்து கடற்கரையில் ரெசார்ட் கட்டுறது உறுதி உறுதின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த அப்பாவி தான் பாவம், பிழைக்க தெரியாமல் நினச்சேன். இவரை தான் காசும் கேட்க மாட்டார், வாய் திறந்து கேட்கவும் மாட்டார், வாங்கவும் மாட்டார், அமைதியான மனுஷன், கொடுக்குறதா வாங்கிடுவார், வாங்கிட்டு அவங்களுக்கு உழைச்சி கொட்டணுன்றது. பாப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல மணி நேரத்துக்கு மருந்துகளும் ரொம்ப நன்றி சார்.